போம் சாயிரா. என் அன்பு செல்லுமே, வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் எப்படி முடிவெடுக்க நான் அனுமதிப்பேன்? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னை தவிர வேறு யாரும் எந்த ஒரு செயலையும் புதிதாக செய்ய முடியாது. ஏன், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னாலே தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. முதல் முதலாக என்னுடைய கோயிலுக்கு வரும்பொழுது என்ன சொன்னாய்? என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். எது நல்லதோ அதை செய்யுங்கள். என்னுடைய மனதில் இருக்கும் ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னாய். இப்படி என்னிடம் சொல்லிவிட்டு, யாரோ ஒருவனை நீ எப்படி வாழ்க்கையில் இந்த முடிவெடுத்தால் சரியாக இருக்குமா என்று விஷயத்தை நீ கேட்கிறாய். கேட்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து முடிவையும் எடுப்பது இந்த சாய் மட்டும்தான். இந்த சாய்க்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லா முடிவையும் எடுக்க உரிமை உள்ளது. நீ எப்படி உன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உரிமை கொடுக்கலாம்? கொடுக்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காதே. நான் இருந்து அனைத்து விஷயங்களையும் சரி செய்கிறேன். நீ செய்யும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்தில் தவறாக முடிந்துவிட்டது என்பதற்காக எல்லா விஷயமும் உனக்கு முடிவெடுக்க தெரியாது, முடிவெடுக்க முடியாது என்பதெல்லாம் இல்லை. நீ முடிவெடுக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல முடிவை தான் எடுப்பாய். மற்றவர் கையில் ஒப்படைக்காதே என்று தான் சொல்கிறேன். நீ நல்ல குழந்தை. சில விஷயங்கள் உனக்கு தவறாக முடிந்து விட்டது. அதனால் எல்லாம் தவறாகிவிடுமோ என்று நினைத்து பயம் தேவையில்லாத ஒன்று. நீ எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய பார்வையில் இருக்கும் குழந்தைக்கு நான் ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க விடவே மாட்டேன். சிரித்தபடி இரு, எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். காலம் உன்னுடைய பக்கம் சுழலப்போகிறது. அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு அமைதியாக நிம்மதிகரமாக வாழ்ந்து வா. உனக்காக இங்கு நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே இருப்பேன். இப்பொழுதல்ல, எப்பொழுதுமே இருப்பேன். சந்தோஷம் மட்டுமா உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து இருக்கும்? ஓம் சாய்ராம்.